எல்லாருக்கும் வணக்கம் கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி நமக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு இதை தடுக்கிறதுக்காக நம்முடைய தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க நமக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க அதில் சில இதை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதில் மிக முக்கியமானது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டோஸை போட்டுட்டேன் அண்ட் வீட்டை விட்டு மிக மிக அவசியம் நான் மட்டும்தான் வெளியில் வரணும் அப்படி வெளியில் பொழுது சமூக இடைவெளியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அண்ட் நம்ம கைகளை எப்போவும் சுத்தமாக வச்சுக்கணும் அண்ட் அதெல்லாம் விட மிக முக்கியமானது வெளியில் போகும்பொழுது எப்போவுமே இந்த மாஸ்கை போட்டிருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது நம்மளுடைய கடமை ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றின எந்த பயமும் இல்லாமல் தன் உயிரையும் குடும்பத்தையும் மறந்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த கொரோனா எதிர்த்து போரிட்டு இருக்கிற முன்கள பணியாளர்கள் அவங்களுக்கு நாம் செய்கிற மரியாதையும் அதுவாக தான் இருக்கும் நாம் எல்லாரும் நினைச்சா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியும் ஒன்றிணைவும் கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் நம்மையும் காப்போம் நாட்டையும் காப்போம் கொரோனாவை வெல்வோம் மக்களை காப்போம் நன்றி வணக்கம் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இது ஒரு சோதனையான காலகட்டம் இதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வருது அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நம்ம எல்லாருமே முன்னெடுக்கணும் இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்கு முக்கியமான மூணு விஷயமா சொல்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முகக்கவசம் அணிகிறது சமூக இடைவெளி அப்புறம் வந்து கிருமி நாசினால் அடிக்கடி கைகளை சுத்தம் பண்ணுறது நம்ம இடம் நம்ம அறைகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது முக்கியமான விஷயம் நான் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன் பொதுவாக வந்து நம்ம குடும்பங்களில் நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து விழாக்கள் நடைபெறுது பாருங்கள் நல்ல விஷயம் துக்ககரமான விஷயம் இது என்னன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற பெரிய பிரச்சனையை நம்ம இந்த கல்யாண காட்சிக்கு போகல காது குத்துக்கு போகல சம்பந்தி வீட்டில் என்ன நினைப்பாங்க மாமம் மச்சா கோச்சுக்குவாங்களே அங்காளி பங்காளிக்கு தப்பாக நினச்சிக்குவாங்க ஊருக்குள்ள நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கு என்ன தீர்வுனால் அழைக்கிறவங்களே என்ன சொல்லணும்னா டே மாப்பிள்ளை நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது தயவுசெய்து நீ வராத நீ வராமல் இருந்தாலும் உனக்கு நல்லது எங்களுக்கு நல்லது அப்படி ஒரு விஷயத்த முன்னெடுக்கணும் இல்லாட்டி வந்து என்னென்னா போகாமட்டால் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கும் இன்றைக்கி வந்து எத்தனையோ தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்குது செல்ஃபோனு அது இது வாட்ஸ்அப்பு செல்ஃபி எல்லாம் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கொரோனாங்கிறது வந்து இப்படியேவா இருக்கும் நிச்சயமாக ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் மாறி நிறைய தடுப்பூசிகள் வர ஆரம்பிச்சிருச்சு வயசே தடுப்பூசியை மருத்துவர் ஆலோசனைப்படி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மாதிரி நம்மளாக வந்து இந்த கொரோனாவை பற்றி ஒரு முடிவு பெற வேண்டாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் என்ன இந்த வாட்ஸ்அப்பில் அது இதில் வந்து எத்தனையோ தகவல்கள் வரும் ஆனால் முறையான மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி தான் நடந்துக்கணும் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நல்ல ஒரு சிறப்பான அமைச்சர்கள் தேர்வாலையும் சிறப்பான அதிகாரிகள் தேர்வாலையும் ஒரு சிறப்பான அரசு அமைஞ்சிருக்குது அவங்க <laughs> வந்து <laughs> மக்களுக்காக <laughs> ஒரு அற்புதமான களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்களோட கைகோர்க்க வேண்டிய காலம் இது கைகோர்க்க வேண்டிய காலம்னா இப்படி இல்லை மனம் கோர்க்க வேண்டிய காலம் அதனால் இன்றைக்கி சொல்கிற கோர்க்க வேண்டிய காலங்கிறத மனம் கோர்க்க வேண்டிய காலம் இதில் வந்து நம்மளையும் பாதுகாத்துக்கிட்டு மற்றவங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசரத்திலையும் அவசியத்திலையும் இருக்கிறோம் கொரோனாவை வென்றெடுப்போம் கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் இந்தியாவிற்கே ஏன் உலகத்திற்கே முன்மாதிரியாக நம்ம தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நன்றி